வெல்கம் டு வாசு சமைக்கலாம் வாங்க. மட்டன் கோலா உருண்டை பார்க்கலாம். இது மட்டன் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து கிராமத்து ஸ்டைல்லையே பண்ண போகிறோம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கு முதல்ல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 2 காம்பு புதினா, ஒரு 3 காம்பு வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் கீமா பண்ணியே நான் வந்து கடையில் வாங்கிட்டோம். ஒரு 1/4 கிலோ மட்டன் கீமா வாங்கியிருக்கேன். அது நல்லா குக்கரில் 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. கீமா பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு 10 கிராமு. காஞ்ச மிளகா வரமிளகா வந்து ஒரு 5 வரமிளகா. உப்பு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்து தேவையானதை போட்டுக்கலாம். வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கட்டும். நல்லா பவுட்ரு பதத்துக்கு பாருங்கள், எல்லாமே நல்லா அரைஞ்சிச்சு. ஒரு பவுலில் வெங்காயம், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை, உப்பு கலவை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோ. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வேக வச்ச மட்டன் கீமாவை போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து போடுங்க. நான் ஏற்கனவே மட்டனில் வந்து ஈரப்பதம் இருக்கும், அந்த மாவோட பிசைறப்போ அந்த ஈரப்பதம் போதும். எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொத சொத்தன ஆகிடும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ண, வடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா பத்தலைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிடலாம், சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிருங்க. இதுக்கு தண்ணி கிணி எதுவுமே வந்து போட வேணாம், இருக்கிற மட்டனில் இருந்த தண்ணியே தாராளமாக போதும். உருண்டை வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுருங்க. இது வந்து நீங்கள் பிடிக்கிற உருண்டையை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதில் மட்டனில் கொழுப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும், அது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயில் வேவறப்போ அந்த கொழுப்பு வெளியில் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதனால் சின்ன சின்ன உருண்டாகவே பிடிங்க, அப்போ தான் அந்த வேவறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயை நல்லா அடுப்பில் வச்சுட்டு கடாய் காஞ்சவொடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் வந்து எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் ஆயில் வைங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நாள் உருண்டையாக போட்டுடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் 4 நாள் உருண்டையாக போடுங்க. நல்லா பொறுமையாக சிம்மில் வேகட்டும். இதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வேகும், இல்லைனா மேலே வந்து தீஞ்சா மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே வேவாத மாதிரி இருக்கும் மாவு. அதனால் சிம்மில் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த உடனே நீங்கள் திருப்பி போடுங்க. கொஞ்சம் அப்படியே புரட்டி விடுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் கலர் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதுதான் பதம் அதுக்கு. அடுத்து செட்டு போட்டுருங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாக 5 நாளாக போட்டு எடுங்க. ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 உருண்டை எடுக்கலாம். நல்லா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் நல்லா எலசாக பார்த்து நல்லா கீமா பண்ணி வாங்கிட்டு தேவையான பொருள், அது நான் சொல்லியிருக்க தேவையான பொருள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து பஞ்சு. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.